Assalamualaikum. Hi friends, welcome to Safin's Style. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா சுழியம். சுழியம் எப்போதுமே கடலைப்பருப்பு வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த தடவை நம்ம புதுசா சக்கரை வள்ளி கிழங்க வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சக்கரை வள்ளி கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுல உள்ள தோலெல்லாம் சீவி அதை துருவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை குட்டி குட்டி பாலா உருட்டிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா மாவு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுல தண்ணி ஊத்தி பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுல ஒரு கரண்டி இட்லி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி மாவு ஆட் பண்றதுனால சுழியம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம வச்சிருந்த பால் அந்த பேட்டர்ல டிப் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சக்கரை வள்ளி கிழங்க சுழியம் ரெடி. குழந்தைகளுக்கு சக்கரை வள்ளி கிழங்க இதே மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Thanks for watching.